வணக்கம். சற்று முன் வெளியான இன்றைய காலை 6 மணி முக்கிய செய்திகள். 19/3/2022 இன்றைய சனிக்கிழமை காலை முக்கிய செய்திகள். பட்ஜெட் முடியட்டும், எல்லாமே பண்ணிடலாம். ஆசிரியர்களுக்கு குட் நியூஸ் சொன்ன அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. தமிழகத்தில் 7 ஆண்டுகளுக்கு பிறகு நிதி பற்றாக்குறையை குறைக்கப்பட்டுள்ளதாக நிதித்துறை செயலாளர் முருகானந்தன் தெரிவித்துள்ளார். பட்ஜெட் கூட்டத்தொடரில் தாலிக்கு தங்கம் திட்டத்தை துவக்கிய திமுக, அதிர்ச்சியில் பெண்கள். அரசு பள்ளி மாணவிகளுக்கு மாதம் ₹1000. தமிழக பட்ஜெட்டில் தற்போது புதிய அறிவிப்பு மாணவிகளுக்கு விடுக்கப்பட்டது. இனி நோ டிராஃபிக் ஜாம், மீண்டும் திறக்கப்பட்டது செங்கல்பட்டு பாலங்கள். வைகை பல்லவம் உள்ளிட்ட விரைவு ரயில்களில் நேரம் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தற்போது கூறப்பட்டது. வரும் 1/4/2022 முதல் சில விரைவு ரயில்களின் நேரம் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது. பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ள 2000 மின்சார பேருந்து எப்படி வாங்கப்படுகிறது தெரியுமா? தற்போது புதிய கேள்விகள் எழுப்பப்பட்டு வருகின்றனர். கர்நாடகா ஹிஜாப் அணிய தடை விதிக்கப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்து தமிழகத்தில் பல இடங்களில் போராட்டம் நடத்தப்பட்டு வருகின்றனர். கேரள அரசின் புதிய ரயில்வே வழித்தடத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரளாவில் ரயில்வே திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்யப்பட்டுள்ளனர். உக்ரைனில் உயிரிழந்த கர்நாடக மாணவர் உடல் மார்ச் 20 இந்திய வந்தடையும் என கூறப்பட்டுள்ளது. உக்ரைனில் உயிர்ந்த மாணவர் நவீனின் உடல் ஞாயிற்றுக்கிழமை அன்று கர்நாடகா வந்தடையும் என்றும் கர்நாடக முதலமைச்சர் பசவராஜ் தற்போது கூறியுள்ளார். சொந்த செலவை தினமும் தொகுதி மக்களை திருப்பதிக்கு அழைத்து செல்லும் எம்எல்ஏ. தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாத பட்ஜெட், வானதி சீனிவாசன் குற்றச்சாட்டு வைத்துள்ளார். நன்றி, வணக்கம்.